அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அதிமுக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கக்கூடியதுதான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அது தேர்தல் ஆணையமே அங்கீகரித்தாலும் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் சசிகலா அதற்கான ஒவ்வொரு படிநிலைகளிலும் அதற்கான தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அதே நேரத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இணைப்புக்கு பிறகாக சசிகலா மிக அதிக அளவில் அது தொடர்பாக பேசாமல் இருந்தார். ஆனால் நேற்று மறுபடியும் அது குறித்து பேசியிருக்கிறார். செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விரைவில், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவினுடைய அனைத்து அணிகளும் ஒருங்கிணையும், மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர் நிறைய பதிலை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் மிக முக்கியமாக ஓ பன்னீர்செல்வத்துடன் சந்திப்பு என்பது நடைபெறுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டது. நிச்சயமாக சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா கடந்த காலங்களில் டிடிவி தினகரனோடு இணைந்த பிறகாக வைத்திலிங்கம் திருமண விழா உள்ளிட்ட பல நிகழ்வுகளில் இவர்கள் இணைந்து சந்திப்பார்களா, அந்த சந்திப்பின் மூலமாக மாற்றம் நிகழுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டது. ஆனால் அது ஏதோ காரணங்களால தள்ளி வந்தது. ஆனால் மறுபடியும் சசிகலா தன்னுடைய முந்தைய கருத்துக்களையே வழிமொழிவது போல இந்த சந்திப்பு நடைபெறும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அதிமுக ஒருங்கிணையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டுமாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றைக்கு சேலம் எடப்பாடியில் நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது, இனி அதிமுகவில் பிளவு என்கிற பேச்சுக்கே இடமில்லை, அதிமுக ஒரே இயக்கம்தான், பலம் வாய்ந்த இயக்கம்தான், ஏற்கனவே கிட்டத்தட்ட 1,93,00,000 உறுப்பினர்களை சேர்த்தாகிவிட்டது, 2 கோடி உறுப்பினர்கள் இலக்கு, எனவே அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டுமாக அவர் ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். எனவே இந்த 2 கருத்துக்கள் பன்னீர்செல்வம் எப்படியாக இதை பார்க்க போகிறார். ஒருபுறம் அடுத்ததாக அதிமுக மதுரையில் எழுச்சி மாநாட்டை நடத்தப் போகிறார்கள், மறுபுறம் ஓ பன்னீர்செல்வம் கொங்கு மண்டலத்தில் தன்னுடைய மாநாடுகளையும் கூட்டங்களையும் நடத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடப் போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இந்த சந்திப்பு நடைபெறுமா, சந்திப்பின் வாயிலாக மாற்றங்கள் நிகழுமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது.